சொட்டு நீலண்டோய் ரீகல் சொட்டு நீலண்டோய் என்ன வெண்மையோ ஆஹா என்ன வெண்மையோ ஆ இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு வலுப்பா அத சட்டை ஓனர்ட்ட கேளு இந்த ஆம்பளைய பாரு ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே என் தம்பி கையில வயர் போய் கூடவே துணி போய் பணம் வந்தா போதுமே பர்ச்சேஸ் அது அமர்க்கொலப்படுத்திருவியே பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான் காசு கொடுத்தா வாங்குற வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கிற பேச்சு கொடுத்தே வாங்குறா நீ பேசு நான் வாங்கிக்கிறேன் மாமி மாமி மாம்ஸ் என்னப்பா ஒண்ணும் இல்ல மாமி ஒண்ணும் இல்ல வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம் கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும்போதுதான் தெரியுது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல ஹலோ யார் பேசுறது கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன் நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான் என்ன மாமி பாக்குறீங்க இதையா நல்ல நேரம் கொடுங்களேன் இதைய இல்லாத நல்ல நேரம் இருந்தா கூட பரவாயில்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் என்ன நல்லதா இருந்தா போதும் மாமா தூங்குனா எழுப்பதே டேய் அங்க பாரு எவ்வளவு பெரிய ஃளைட் எங்கடா காணலியே சேஃபா லேண்ட் ஆயிடுது என்ன தான தாயே கம்மியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல டேய் நில்லுங்கடா வீட்டுக்காரன் வந்துட்டான் செத்தோம் சமாளிப்போம் வணக்கம் சார் இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல எங்கடா வாடக நாளைக்கு தந்துடுறேன் ஏண்டா டேய் என்ன இதை நம்ப சொல்றியா நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன் அவனுக்கு நேத்திக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க என்னைக்கும் ஒரே பேச்சு தான் நாளை குடுத்துருவான் என்ன என்ன ஠ீக் டாம்லே பாரு ஏப்பா ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை குடுத்துற வேண்டியதானே அப்படி சொல்லுங்க பெரியவர பெரிய மனுஷனா இவன் இவன் தான் பெரிய மனுஷனா இவன் பெரிய மனுஷனா பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இவன் அதானே அவனால ஆறு மாசம் வாடகை எல்லாம் கொடுக்கல நீ அட்வான்ஸே கொடுக்கலையா உன்ன நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் நாளை காலையில ஒழுங்கா வாடகை வரல பெட்டி பெடுக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன் யோ ரொம்ப மிரட்டாதயா குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம்னு சட்டம் வரப்போது தெரியுமா ஏன்டா சொல்ல மாட்டீங்க குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம் சாப்பிடறவனுக்கு ஹோட்டல் சொந்தம் படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம் இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்பிங்கடா டே கோவிந்தா கோயம்புத்தூர்ல இருந்து பாடகை வரான்னு சொன்னியே என்னடா ஆச்சு வந்துகிட்டே இருக்கா எப்போ கச்சேரி முடிஞ்ச பிறகா ஏன்டா டென்ஷன் ஆகுற நைட் 9 மணிக்கு தான கச்சேரி காலையில முத பஸ் கலா ஏத்தி அனுப்புற நைட் 8 மணிக்கு தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துறானே என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான்டா இந்த உலகத்துல நீதி நேர்மை நாணயம் அன்பு பாசம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் சொன்ன சொல்றாரா ரெண்டே ரெண்டு பேர் தான்டா ஒன்னு சங்கர் இன்னொன்னு கோவிந்த் ஆமா உன்னை பத்தி நீதான் சொல்லிக்கணும் இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு டயத்தை வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமா புறப்படு அடுத்த 5 நிமிஷத்துல நாம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும் அந்த பொம்பளைய பாக்க கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுரா நான் அப்பவே சொன்னேன்ல சார் நீங்க பொய் சொல்லக்கூடாது நீங்க பஸ் கண்டக்டர் தானே இல்ல நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்புவா போற கண்டக்டர் தாயா வந்த விஷயத்தை சொல்லு இல்ல சார் இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும் பேர் சந்தியா பெரிய பாடகி வயசு ஒரு 19 இருக்கும் அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்ததா சார் யோ கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும் பேர் என்ன வயசு என்ன பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும் எவன்டா அவன் சுத்த மாங்கா முடையனா இருப்பான் போல இருக்க இத எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இனிமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் வந்த வேலையை கவனிப்போட்டா ஜோடியா வராங்களே சந்தியா தனியா எல்லாம் வருவா நீங்க பாடகி சந்தியா தானே இல்லப்பா நான் இப்ப பாடுறத நிறுத்திட்டப்பா நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சுட்டாங்களா எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா சந்தியா
சந்தியா நீங்க தான சந்தியா ஆமா நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தான வரீங்க ஆமா எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா அதுக்கு தான் பிரைன் வேணும்ங்கிறது பிரைன் இங்க இருக்கு எனக்கு உடம்பெல்லாம் மூளை அந்த அர்த்தத்துல சொன்னேன் நான் கொஞ்சம் ஷை டைப் பரவாயில்லை சீக்கிரம் புறப்படுங்க எங்க என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு அங்க உங்களுக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும் தெரியாத மாதிரி கேப்பீங்களே இதான் உங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு ஷை டைப் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடலாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா இந்த நேரத்துல என்ன விளையாட்டு வாங்க போலாம் டேய் எனக்கு என்னமோ அந்த பொண்ண பார்த்தா பாடற பொண்ண மாதிரி தெரியல உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா இப்போதான் நான் உங்க குரலை கேட்டேன் குரலை கேட்டாலே தெரியல ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில்ரா நீ வேணா பாரு மேடையில அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுவரா ஐயோ நான் சொல்றத கேளுங்க நாங்க கேட்க கூடாது உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கிளம்பு பார்க்கலாம் வாங்க போலாம் வாங்க அட என்னங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க எம்மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அட வாங்க ஐயா பாடுறதுக்கு இவ்வளவு பெரிய ரெடி 1 1 2 3 4 இப்ப கச்சேரி எப்படி கலகட்ட போகுது பாரு பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி வூல் எஸ் சார் எஸ் சார் 3 பேக்ஸ் ஃபுல் 1 ஃபார் மை மாஸ்டர் 1 ஃபார் தி டீம் 1 ஃபார் தி லிட்டில் பாய் ஹூ லிவ்ஸ் டவுன் தி லேன் பாபா பாபான் பாடுதே அது என்ன நைனா பாபா அது வேற ஒண்ணு இல்ல சாய் பாபா ஆஹா அது வேற ஒண்ணு இல்ல இவ்வளவு நேரம் செல்வி சந்தியாவில் இசைத்து நச்சுச்சு கல்லக்கில வர்ற கம்னாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும் இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள் என்னமா இது உன்ன பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு உளறியே நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்டுங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சது மத்தவங்களுக்கு புரிய வேணா தமிழ்ல பாடு இப்போது தமிழில் பாடுவார்கள் நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா நல்ல காமெடிப்பா குறும்பு அடுத்ததாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது நீ என்னடா முழங்கறது இப்ப நாங்க உன்ன முழக்கலாம் பாரு நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன் கூட்டம் அதிகமா இருந்துச்சு அதான் இப்ப அடிக்கிறேன் கொஞ்சம் வந்து அறிவு இருக்க உனக்கு பாட சொன்ன எப்படியா பாடி தலைப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும் உனக்கு தெரிஞ்ச பாட்டா அப்ப நீ பாடுக இல்லையா இல்ல இது பாடி தலைக்க வேண்டியது தானே என்ன எங்க பேச விட்டீங்க நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க இங்க கோவிந்த் யாருங்க இந்த நாய் தான் நாய்களை மட்டும் எல்லாரும் வருது இந்தாங்க போயா பாடைக்கு உடம்புக்கு முடியலையா அதான் வர முடியலையா தந்தி வந்திருக்கு இந்த சங்கர் இருக்கானே ஒன்னா நம்பர் ஃப்ராடு நான் அப்பவே சந்தேகப்பட்டா இவ பேசுறதே சரியில்லையே இவெல்லாம் எப்படி பாடுவானு ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை ஜானகியும் ஆஷா போன்ஸ்ல சேர்ந்த ஒரு ஈர்ப்பு சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா அப்புறம் என்னடா சொன்ன சகல கலா சங்கீத குயிலா
இதெல்லாம் குயிலுனா அப்புறம் குயில் அங்கே ஒரு தப்பு தாளங்கள் எங்க பார்த்தாலும் ஒரே கிராகிமயமாக போச்சு தானல இடம் இல்ல நீங்க வேன் எடுத்து முன்னால போங்க நான் அவங்களை நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன் சீக்கிரம் சரியா மூஞ்ச பாரு பிஞ்சு போட பம்பளி மாஸ் மாதிரி டேய் என்னடா இங்க சத்தம் அத நானும் கேட்டுக்கிட்டேன் நான் வரேன் பா ஆரம்பத்துல இருந்து இவனும் இங்க தான் சார் இருக்கான் அது வேற ஒண்ணும் இல்லங்க குடும்ப பிரச்சனை என்னடா குடும்ப பிரச்சனை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும் நமக்கே அதெல்லாம் யாருகிட்டடா காது குத்துற 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கானா எப்படி பிரெயின் புருஷன் பொண்டாட்டினா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம் கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன கையில மோதிரம் இருக்கே யூ மீன் எஸ் இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இவங்க கையில மோதிரம் இல்லையே இருக்கே எங்க அடகு கடையில அட பாவி அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே என்னடா அது புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற டேய் சும்மாடா தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும் அடி 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 வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதா என்ன உங்களுக்குள்ள ரகசியம் அது ஒண்ணும் இல்லைங்க ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க போற வீட்டுக்கு தேங்க்யூ சார் நில்லுங்க உங்களை நான் நம்ப தயாரா இல்ல யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன் போறேங்க போச்சுடா எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும் அப்ப அவர்கிட்ட போலாமா எதுக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் நீ ஏமா நிக்கிற நீ வா என் பெட்டி அங்க இருக்கு சீக்கிரம் எடுத்து வந்து தொலை டேய் சும்மா ஜாலிக்கு ஏய் ஐயோ அம்மா அவ்வே அந்த மாதிரி ஆக்கிட்டானே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வந்து உன்னால தான் உன்னால தான் உன்னால தான் உன்னால ஐ சாரி சார் சாரி ஆமா நீ யாருன்னு சொல்லவே இல்லையே அது நான் வந்து மச்சான் யாருக்கு என் மாப்பிளைக்கு அது இவனுக்கு மச்சானா அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும் ஆனா ரெண்டு பேருக்கும் முகஜாடியே இல்லையே எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்குமா என்னங்கடா ஆள் ஆளுக்கு குழப்பறீங்க அங்கி சார் அது வந்துங்க அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன் அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய ஐயோ இப்ப புரிஞ்சது எனக்கு புரியலையே பரவாயில்ல இது புரிஞ்சதுனால உங்க ப்ரொமோஷன் இருக்கு வெரி குட் வெரி பேட் சொல்லிட்டு போங்கடா எப்படி தப்பிக்கலாம் ஏய் ரொம்ப பனி பெய்யுதுல்ல என்னது ஐ இந்த ஆம்பளை கோவத்தை பாரு ஏய் பக்கத்து சந்துல ஒரு பொந்தில் தான் என் வீடு இருக்குது என்னங்க அடிக்கடி வரணும் என்ன அடிச்சு போ அச்சி நில்லுடா டேய் என்னடா இந்த இப்படி அம்போன் தனியா விட்டுட்டு போற இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன அப்ப நான் வரட்டுமா வரட்டுமா ஐயா ஆம்பளை பாரு ஏய் ராசா வா டேய் நீ அந்த பொண்ணு என்ன சொன்ன சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியமாவோட பையன் அந்த பொண்ணு எனக்கு பெரிய பெரியமாவோட சின்ன சித்தப்பாவோட பொண்ணு கரெக்ட் உனக்கு நிச்சயம் ப்ரமோஷன் வெரி குட் சரிடா நான் அப்பவே சொல்லல அக்கவுண்டா பேங்க்ல பேங்கா முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ பேங்க்னா பணம்டா பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா என்னடா கிண்டலா எல்லாம் உன்னால தான் வந்தது என்ன மாம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல உனக்கு இப்ப என்னடா வேணும் எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா இது எனக்கு கேட்கவே இல்லை நீ கேட்டே ஆகணும் டேய் விசுவா நில்றா நில்றா உனக்கு இப்ப 500 ரூபாய் வேணும் அவ்வளவுதானே ஆமாடா அடப்பாவி வெச்சிட்டே வெள்ளாரோ ஏமாத்திருக்க மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம் அதுவும் போச்சு டேய் அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது இது ஏன் தலடா டேய் ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திருதிரு முடிக்காத அதான் கருப்பு வழியே ஏதோ இருக்கடா அமைக்கு வாசியண்டா தைரியமா வாசிடா ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு என்ன தானே நானே நா
இவன் தேர மாட்டான். ஐ அம் சாரி. இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளிய அனுப்பிச்சிருவான். அச்சோ அப்பா, இவன் என் பேரையே கெடுத்துருவான். ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுரா. எங்கயாவது அஸ்ஸாம், மேகாலயா, ராஜஸ்தான், திரிபுரான்னு லாட்டரி டிக்கெட் விக்கத்தான் லாயக்கு. கரெக்டா இருக்கா? எண்ணி பாரு. தேவையில்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னால எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டெண்டர் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றியே. ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேனு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துறேன். 10 ரூபாய் சொன்னா தரமாட்டேன். அதான் 50 ரூபாய் போய் சொன்னேன். பரதேசி நாயே, கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது. ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை. விசுவா, விசுவா, என்னடா அது? எல்லா கொடியும் இருந்துச்சு, சமாதான கொடி இல்ல. இல்ல, அதான் என் பங்குக்கு சமாதான கொடி. இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடிய நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஆரம்பிச்சிருப்பான். அப்பயே சந்தேகப்பட்டேன், இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு. அடி சரிபால. என்னடா அது? அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற, இந்த கட்சி கொடி அந்த கம்பத்துல கட்டுற. கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா. ஆமா, சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன். அதையே ஒரு வயிறும் கேட்க காணும். இவங்க கொடி மாறினாத்தான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும். போடாடே, போய் வேலைய பாரு. மாமா, மிட்டாய். மிட்டாயா? பாத்தியாரா, நாம எந்த கொடி ஏத்துறோம்னு உங்களுக்கு தெரியல. வாங்கடா, நாடு உருப்டா மாதிரிதான். கோவிந்த், நீயும் கூட வரியா? நான் வரேன். ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும். என்ன? நான் வரேன்டா. என்ன கோவிந்த், கையில கிரிக்கெட் பாலோட வர? உஷ், பேசாம இரு. நான் இப்ப சொல்ல போறது ரகசியம். இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்ட பத்தி தெரிஞ்சவங்கனாதான் பேசவே செய்வாராம். மத்த பசங்களுக்கெல்லாம் சிறுபடியா பியூன் சொன்னா. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் பேசாம். மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன். நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா. நான் விட்ட ரீலு மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான். போல் ஆர் போல் நீதா போல் அப்பா பைக்க சிக்ஸ் பவுண்டரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Boost is the secret of my energy. Our energy. My energy. Good morning. எப்படியோ பா, என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு. என்ன பிரார்த்தனை? நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சேச்சே, மொட்டை எல்லாம் அடிக்காத. உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவருக்கு தானே. போதுவாடா, அவளுக்கே அடிக்கலாம். இல்லையா சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க? சொல்றேன்.
கதாநாயகன் கதாநாயகிய காதலிக்கிறான். இது புதுசு. வா. ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவை காதலிக்கிறான். இது அதை விட புதுசு. வரவா. தாலாலே தாலேலாலே. ஆனா இது பழசு. கதாநாயகன் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான். அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசுறத பாக்குறான். சாக்காயிட்டான். வல்லாரேவா புல்லரிக்கிறே சாரு. விரித்தன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடிடுச்சேன்னு நினைச்சு. சார் சார் என்னையா இந்த சிச்சுவேஷன் வந்து நான் சொல்றேன் சார். சொல்லி சொல்ல கதாசிரியர். தேங்க்ஸ் சார். சார் கதாநாயகன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து விதியை நினைச்சு நொந்து தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து. இதுதான் சார் அந்த சிச்சுவேஷன். அப்படி போடுங்க சார். இப்படி எல்லாம் ஏதாவது புதுமை இருந்தா தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும். ஆடியன்ஸ் புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை புதுமை. 6-8 பழைய பக்தி பாட்டு சார். தானே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே பழைய பக்தி பாட்டு. இதை போய் ஓகே பண்ணிக்கல சார். நீ மட்டும் யோக்கிய பாரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை உள்டா பண்ணி கதை பண்ற. உனக்கு அவன் எவ்வளவு மேல். இந்த படத்தோட டைரக்டர் வெத்தலை குண்டு வெங்கடாச்சலம் சொல்றேன். டியூன் ஓகே. தாலாலே தல்லல்லலே. என்னப்பா கோவிந்த எப்படி இருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. அப்படி என்னப்பா உனக்கு சோகம்? உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிடெட் மீல்ஸ். சாரி. அட்லீஸ்ட் இட்லி வடை. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ. நோ சான்ஸ். அப்ப எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? என் வாழ்க்கை இதுல 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத கேக்க நீ யாரடா? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா? என் வாழ்க்கையில அனாவசியமா குறுக்கிடாத சொல்லிட்டேன். என்ன கோவிந்த் ஒரு மாதிரியா இருக்க? வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை 1000